வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நாம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து இன்றைய தினம் நாம் லங்காஸ்ரீ ஊடகத்தினூடாக ஆராய்ந்திருந்தோம். இதன்படி லங்காஸ்ரீ ஊடகத்தினூடாக இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்களப்பு நகரில் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிலை கொண்டிருக்கின்றது. அதாவது, வேலையில்லா பட்டதாரிகள் கடந்த 27 நாட்களாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நகர் மத்தியில். இவர்களுடன் நாம் இன்று இரவு ஒரு உரையாடலில் ஈடுபடலாம் என்ற எதிர்பார்ப்புடன் மட்டக்களப்பு மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் உபத்தலைவர் சிவாவுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்த காத்திருக்கின்றோம். சிவா, வணக்கம். வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் கடந்த 27 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். காரணம் என்ன? குறிப்பாக 2012-3-31 தேதிக்கு பிறகு எமது மட்டக்களப்பு மாவட்டம், அதாவது கிழக்கு மாகாணம் சார்ந்து எந்த ஒரு பட்டதாரிகளுக்கும் அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு நியமனமும் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. எனவே எமது நியமனத்தை கோரி நாங்கள் அரசாங்கத்துக்கோ, மத்திய அரசாங்கத்துக்கோ அல்ல சரி, அல்லது மாநில அரசாங்கத்துக்கோ சரி, எமது எழுத்து மூலமான நியாயப்பாடான கோரிக்கைகளை அவர்களிடம் விடுத்திருந்தோம். அவர்களிடமிருந்து எந்தவித ஒரு சாதக பதிலும் கிடைக்கவில்லை. அதனை தொடர்ந்து எம்மால் அடையாள பேரணிகள், அடுத்த அடையாள உண்ணாவிரத பேரணிகள், அடுத்தது உண்ணாவிரத ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டு அதன் மூலமாக எந்த ஒரு தீர்வு மட்டப்படாத நிலையில் இன்று கடந்த 2 மாதம் 21 ஆரம்பிக்கப்பட்டு இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை இன்று 27 நாள் வரை நமக்கான தீர்வு எட்டப்படும் வரை இன்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மொத்தமாக எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள்? கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்து 1500 பட்டதாரிகள் இந்த தொழிலுரிமை போராட்டத்திலே இணைந்து அதனை வெற்றிபட திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறோம். சிவா, குறிப்பாக நீங்கள் 1500 பேருக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் உங்களுக்கே தெரியும், அரசு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக காணப்படுகின்ற தருணத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்துகின்றீர்கள். தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகின்ற இந்த தருணத்தில் இவ்வாறான போராட்டங்கள் இடங்களில் ஈடுபடுகின்ற போது உங்களுக்கு எவ்வாறு சாதகம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்றீர்கள்? அரசிடம் போதிய தொழில் வாய்ப்பு இல்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இடத்தில். அத்தோடு தங்களால் வினவப்பட்ட வினவில் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை நாங்கள் நிகழ்ச்சி செல்கின்றோம் என்றில்லை. எங்களது உரிமை, தொழிலுரிமை, நியாயப்பாடான எங்களது உரிமையை அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய அந்த தொழிலை கேட்டு இந்த அறவழி போராட்டத்தை நாங்கள் அறவழி ஜனநாயக ரீதியாக நடத்தி கொள்கின்றோம் என்பதனை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். சரி சிவா, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றீர்கள். மட்டக்களப்பு மாவட்டம் தவிர்த்த ஏனைய மாவட்டங்களிலும் இவ்வாறான பட்டதாரிகள் இன்னும் வேலையில்லாது காணப்படுகின்றார்கள். எனினும் அவர்கள் இவ்வாறான அறவழி போராட்டத்தில் ஈடுபடாது ஏனைய தொழில் வாய்ப்புகளை தேடி வேறு வேறு தொழில் வாய்ப்புகளில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏன் நீங்கள் இவ்வாறான தொழில் வாய்ப்புகளில் ஈடுபடக்கூடாது? தனியார் தொழில் என்பது நாங்கள் அதில் தனியாருடைய உள்நிலையை வேணுமாக இருந்தால் நாங்கள் எமது படிப்பினை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அதை நிறுத்திவிட்டு நாங்கள் அந்த தனியார் தொழிலுக்கு எங்களை வளப்படுத்தி கொண்டிருப்போம். அந்த தனியார் தொழில் சார்ந்த டிப்ளமாக்களையோ அல்லது டிகிரிகளையோ முடித்து எங்களை வளப்படுத்தி அந்த தனியார் தொழிலிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எங்களது அந்த வயது பருவத்திலே நாங்கள் அந்த தொழிலை ஈடுபட்டிருப்போம். மாறாக இந்த அரசாங்கத்தால் உள்வாங்கப்படுகின்ற அந்த பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் படித்து பட்டம் பெற்று சென்று அங்கே குறிப்பாக இது விசேட பட்டங்கள் 4 வருடங்கள், அதுவும் 4 வருடங்கள் அங்கே பல்கலைக்கழகத்திலே இடம்பெறுகின்ற போராட்டங்கள் வகுப்பு பகிஷ்கரிப்புகள் காரணமாக அவை 5 வருடங்கள் ஆகின்றது. அங்கே அவ்வாறு 5 வருடங்கள் எங்களது காலத்தை செலவழித்து மீண்டும் இங்கே நாங்கள் தொழிலுக்கு போராடுகின்ற நிலைமை இருக்கின்ற காணப்படியால் நாங்கள் இப்போது அந்த தனியார் தொழிலே உள்நிலைய இயலாது. அத்தோடு தனியார் நிறுவனங்கள் எங்களை உள்வேண்டுவதற்கு பின்வாங்குகின்றன. காரணம், எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்டதாரியாகிய ஒருவர் நிரந்தரமாக அவர் அரசாங்க உத்தியோகத்தை பெறக்கூடிய தகுதியுடையவர் என்கின்ற ஒரு அடையாளம் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது காலங்காலமாக. எனவே தனியார் நிறுவனங்களோ சரி, தனியார் கம்பெனிகளோ சரி, எங்களை உள்வாண்டுவதற்கு பின்வாங்குகின்றன என்ற உண்மையையும் இவ்விடத்திலே தெரிவிக்க வேண்டும்.
சரி சிவா, குறிப்பாக உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 29 வயதாகின்றது. சரி, உங்களை விட நான் ஒரு மூத்த நபர். எனினும் நான் உங்களது வயதில் இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த தருணத்தில் எவ்வாறான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றீர்கள்? பொதுவாக அரச உத்தியோகம், அதாவது பட்டம் முடித்த ஒரு பட்டதாரிக்கு எந்த அளவில் அரசாங்கத்தால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட சம்பள தொகை வழங்கப்படுகின்றோ அதைத்தான் ஒட்டுமொத்த பட்டதாரிகளும் எதிர்பார்க்கின்றோம். அதுதான் நான் கேட்கின்றேன், என்ன நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம், எவ்வளவு தொகை? கிட்டத்தட்ட தற்பொழுது எங்களுக்கு முதல் உள்வாங்கப்பட்ட பட்டதாரிகள், பட்டதாரி நியமனம் பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 30,000 தொடக்கம் 35,000 வரையான அந்த சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறை. அதை நாங்கள் மீறி எங்களுக்கு இலட்சக்கணக்கிலோ அல்லது அதற்கு மேலோ கேட்கக்கூடிய அந்த ஒரு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லை என்பதை விட அப்படி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கேள்வி கேட்க முடியாது. எனவே அந்த வளமையான அந்த நடைமுறையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சரி சிவா, நான் இப்பொழுது தனியார் நிறுவனத்தில் கடமையாற்றி வருகின்றேன். ஆனால் உங்களை போன்று பட்ட படிப்புகள் நான் படிக்கவில்லை. எனினும் உங்களை விட நீங்கள் கோருகின்ற சம்பளத்தை விட கூடிய சம்பளத்தில் நான் இன்று பணியாற்றி வருகின்றேன். ஏன் நீங்கள் தனியார் நிறுவனத்தில் அவ்வாறான சம்பளங்களை எதிர்பார்த்து போகக்கூடிய சூழ்நிலை காணப்படவில்லை? 1,500 பேருக்கு மேற்பட்டோர் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். உங்களது குடும்பம் இன்று வறுமையில் சூழ்ந்திருக்கின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றதை விடுத்து ஏன் என்னை விட நீங்கள் கூடுதலாக கல்வி கற்றிருக்கின்றீர்கள்? ஆனால் நான் உங்களை விட கூடுதலான இன்றைய சம்பளத்தில் இருக்கின்றேன். ஏன் அவ்வாறான ஒரு சம்பளத்திற்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை காணப்படவில்லை? இதற்கான பதில் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தேன். எனவே நீங்கள் இந்த வினாவை திரும்ப வினவுகின்ற போது அதை நான் தெளிவுபடுத்த இந்த இடத்தில் கண்டிப்பாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற வினாவை இப்போதுதான் சரியாக வினவிக்கின்றேன். கண்டிப்பாக இந்த இடத்தில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. நாங்கள் ஒரு தனியார் தொழிலை நோக்கி நகர வேண்டிய அந்த வேண்டும் என்கின்ற நிர்பந்தம், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை இருந்திருந்தால் எங்களது இந்த இவ்வளவு கால வயதுகள் வீணடிக்கப்பட தேவையில்லை. தற்பொழுது பல்கலைக்கழகங்களிலும் எங்களது வயதுகளை அவ்வளவு காலம் வீணடித்து அதன் பிற்பாடு போராட்டங்களாக நடத்தி பல வருடங்கள் எங்களது வயதுகள் வீணடிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக நாங்கள் இதுக்கு பிறகு தனியார் துறைக்கும் செல்ல முடியாது. எங்களை தனியார் துறை எந்த அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இருக்கின்ற பெரும்பாலான தனியார் நிறுவனங்களில் வயதெல்லைகளை அங்கு கணிக்கப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அங்கே தனியார் தொழிலிலே ஏற்கனவே ஈடுபட்ட அந்த மேனேஜரோ சரி, ரீஜனல் மேனேஜரோ சரி, எங்களை விட குறைந்த வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த நிறுவனம் அவர்களுக்கு கீழ்கட்டுப்படக்கூடிய அந்த தொழிலாளர்களை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்ற. எனவே எங்களது இந்த படிப்பின் காரணமாக எங்களது வாழ்க்கை வயதுகள் இழுத்தடிக்கப்பட்ட காரணத்தால் இதுக்கு பின்னும் நாங்கள் அந்த தனியார் தொழிலை விரும்பி அதில் உள்நிலைவது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடு என்பது கேள்விக்குரிய. அதாவது பட்டப்படிப்பு படிக்காமல், அதாவது உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு கீழ்பணிந்து நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் உங்களிடம் இல்லை என்பதுதான் உங்களுடைய அந்த பதிலிலிருந்து பிரதிபலிக்கின்றதா? அவ்வாறில்லை, கீழ்படிந்து நடப்பதற்குரிய சாத்தியக்கூறு இல்லை. குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் அதற்கு மேலாளர்களாக இருக்கிறவர்களது வயது கட்டுப்பாட்டு, அந்த மேலாளர்களாக இருக்கிறவர்கள் கீழே கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களால் அந்த இடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். அது எங்களால் உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனியால் விதிக்கப்பட்ட விதிமுறையாகவும் சூழ்நிலையாகவும் அங்கு காணப்படுது. அதைத்தான் நான் கேட்கின்றேன், உங்களுக்கு அவ்வாறு வயது எல்லைக்கு குறைந்தவர்களிடம் வேலை செய்யும் பலு அல்லது வலு உங்களிடம் இல்லையா? அது எங்க பட்டதாரிகளை பொறுத்த எங்களிடம் வயது எல்லைக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பலு இல்லை என்று ஏற்றுக்கொள்ள இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுக்கு ஒட்டுமொத்த கோரிக்கை தனியார் நிறுவனங்கள் அன்றி அரச தொழிலையே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எனவே படித்த பட்டதாரிகள் அரச தொழிலில் இருக்க முதல் உள்வாங்கப்பட்டு அதற்குரிய மனநிலையும் சமூகத்தில் ஒரு வரன்முறை உருவாக்கப்பட்டு விட்டது. இதன் பிற்பாடும் எங்களுக்கு தனியார் துறை என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலை. அதாவது இலங்கை அரசாங்கத்தினால் இன்று பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பல்வேறு நாடுகளில் சென்று தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. காரணம், பட்ட படிப்பு படித்து இவ்வாறு படித்த பட்டதாரிகள் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்ற கோரிக்கைக்கு அமைவத்தான் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படியென்றால் அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் செயற்படுகின்றீர்களா? கண்டிப்பாக இல்லை. எமது போராட்டம் மீண்டும் திரும்ப எங்களை இந்த இடத்தில் வலியுறுத்தப்பட வேண்டிய ஒன்று, எங்களது போராட்டம் எங்களது தொழிலுரிமை சார்ந்த ஒரு போராட்டம். எங்களது போராட்டம் இந்த அறவழி போராட்டம் ஒரு நியாயப்பாடான அகிம்சை வழியில் எந்த ஒரு இடையூறும் சமூகத்துக்கோ சரி ஏனையவர்களுக்கோ சரி தொந்தரவு கொடுக்காத வகையில் எங்களது உரிமையை கோரி நிற்கின்ற ஒரே போராட்டம் தான் எமது போராட்டம். அதாவது உங்களது சூழ்நிலை எனக்கு தெரியாது,
சில சந்தர்ப்பங்கள் நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பத்தில் வாழக்கூடிய போராட்டக்காரர்களாக இருக்கலாம். அப்படி என்றால் குடும்பத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றதா, அல்லது உங்களது போராட்டம் முக்கியத்துவம் வகிக்கின்றதா? குறிப்பாக என்னை பொறுத்தவரை நான் ஒரு மத்தியதர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவன். எனக்கு பொறுப்பு என்பது நான் உழைத்து அதில் திருமணம் முடித்து எனக்கு என்ற ஒரு பொறுப்பு என்றது இந்த இடத்தில் திணிக்கப்படவில்லை. இந்த இடத்தில் எங்களது ஒட்டுமொத்த பட்டதாரிகளது அந்த உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே மனப்பான்மையுடன் இந்த போராட்டத்திலே குதித்து இதனை முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று 27வது நாளாக. அப்படி என்றால் உங்களை வளர்த்த குடும்பத்திற்கு எதிராக நீங்கள் செயற்படுகின்றீர்களா? கண்டிப்பாக அவ்வாறு இல்லை. எனது குடும்பம் சார்ந்தோ அல்லது எனது சொந்த பந்தங்கள் சார்ந்தோ எனது நண்பர்கள் சார்ந்தோ எனது சமூகம் சார்ந்தோ எனக்கு என்ற ஒரு தேவைப்பாடு, எனக்கு ஒரு நிரந்தர தொழில் வேணும். எனது எதிர்காலத்தை நான் வளப்படுத்திக் கொள்வதற்கு ஒட்டுமொத்த 1500 பட்டதாரிகளும் அவர்களது எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு எதிர்கால அவர்களுக்கு ஒரு நிரந்தர அரச தொழில் வேணும். அதன் விளைவாக எங்களது தேவைப்பாடு, எங்களது உரிமை என்றே சொல்ல வேணும். அந்த உரிமையை கேட்டு இந்த போராட்டத்தில் நாங்கள் குதித்து நடத்தி செல்கின்றோம். தனியார் துறையினரும் நிரந்தர தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு முழுமையான அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இலங்கை அரசியல் அமைப்பிற்கு அமைய. அப்படி என்றால் உங்களது உரிமைகள் காக்கப்படும், உரிமைகள் பாதுகாக்கப்படும். இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஒரு அரசு தொழிலையே எதிர்பார்க்கின்றீர்கள்? ஏன் ஒரு தனியார் துறையினர் உங்களுக்கான உரிமைகளை பாதுகாத்து, உரிமைகளை காத்து வழங்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் அனைவரும் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை காணப்படவில்லை? நான் ஏற்கனவே இதை பல தடவை இடத்தில் விளங்கப்படுத்தியிருந்தேன். தனியார் தொழில் என்பது ஒட்டுமொத்தமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனியார் தொழில் என்கின்ற அந்த வரையறைக்குள் நாங்கள் செல்ல வேண்டுமானால் பல்கலைக்கழகம் சென்று கலைத்துறையிலேயோ சரி அல்லது முகாமைத்துவ துறையிலேயோ சரி எங்களது பட்டங்களை நாங்கள் முடிக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. குறிப்பாக கலைத்துறையில், நுண்கலைத்துறையில் கலைத்துறை என்ற பட்டம் முடித்தவர்கள் அவர்கள் எந்த வகையான அந்த பட்டத்துடன் எவ்வாறு எந்த அடிப்படையில் அதுக்குள் நுழையவன்கின்ற என்ற சிக்கல் ஒரு சிக்கலோடு பல தடைகள், பல சிக்கல்கள் அவ்விடத்தில் காணப்படுகிறது தனியார் துறைகளுக்குள் நுழைவது. எனவே எங்கள் ஒட்டுமொத்த பட்டதாரிகளது கோரிக்கை அரச உத்தியோகம். நீங்கள் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். கிழக்கு மாகாண அரசியல்வாதிகளின் கருத்து அல்லது அவர்களின் பதில் அல்லது அவர்களின் பிரதிபலிப்பு எவ்வாறு காணப்படுகின்றது? நாம் கண்டிப்பாக அதை இவ்விடத்தில் கூற வேண்டும். குறிப்பாக எமது போராட்டம் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு என்றில்லாமல் ஆரம்பத்தில் எங்களது போராட்டம் எவ்வாறு நியாயப்பாடாக கடிதங்கள் வாயிலாக, எழுத்து மூலங்கள் வாயிலாக எங்களது கோரிக்கைகள் அவர்களிடம் கையளிக்கப்பட்டதோ அதிலிருந்து இன்று எமது இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் இன்று 27வது நாளை ஒட்டியுள்ள இன்றிலிருந்து அவர்கள் அந்த பதிலை, எங்களுக்கான தீர்வை தருவதில் மிக மிக அசம்பந்த போக்காகவும் மிக மிக மந்தகதையிலுமே செயற்படுகிறார் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் மாகாண சபையின் தொழில் வாய்ப்புகளை அல்லது மத்திய அரசாங்கத்தின் தொழில் வாய்ப்புகளையா? எங்களுக்கு மாகாண சபை சார்ந்தோ அல்லது மத்திய அரசாங்கம் சார்ந்தோ அரச நியமனம் தேவை என்பதே எங்களது கோரிக்கை. நிச்சயமாக கிழக்கு மாகாண மாத்திரமன்றி இலங்கையின் பல பாகங்களிலும் வேலையற்ற பட்டதாரிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு நகரில் நாங்கள் ஈடுபட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் போராட்டக்காரர்களிடம் நாம் இன்றைய தினம் எமது கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு மாவட்டத்துடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை விடைபெறும். நான் லங்காஸ்ரீக்காக ரஞ்சன் அருண் பிரசாத்.